வணக்கம் தமிழா. நேற்று நடந்த, அதாவது ஜனவரி 6 அன்று நடந்த ஏஇ எக்ஸாம் மேக்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கியிருக்கும். அதில் இன்னைக்கு டே 24, கிட்டத்தட்ட 24வது கொஸ்டின் போய் இது பார்க்கணும். முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், அதாவது ஏஇ எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சீரியஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டவங்களா இந்த சீரியஸ் எப்படினு பாருங்க, இந்த மேக்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்டாங்க பாருங்க, எவ்வளவு கொஸ்டின் ரிப்பீட்டா வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு பேட்டர்ன் ரிப்பீட்டா வந்திருக்கு பாருங்க. இது நல்லா தெரிஞ்சாலே போதும்ப்பா, மேக்ஸ்ல 25 கன்ஃபார்ம் அடிக்க முடியும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப 25க்கு 25 அடிக்கலாம், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, இந்த வருடத்தின் முதல் வினாத்தால், இந்த வருடத்தின் முதல் வினாத்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? சார், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய ஆஃபீஸர் டெஸ்ட் சீரியஸ் இப்போ ஆன்லைன்லேயே இருக்குது, பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ விருப்பம் உள்ளது ஜாயின் பண்ணிக்கலாம், மொத்தம் 100 டெஸ்ட் இருக்குது. சில டீட்டெயில்ஸ் அனைத்துமே கிளியர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கவே, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S=4 மற்றும் R=4 எனில் முதல் உறுப்பை காண்க. முதல் உறுப்பினருக்கு என்னது? ஏ மதிப்பு எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேவா, இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் அது அப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, என்ன தொடர்? பெருக்கு தொடர். பெருக்கு தொடரில் மொத்தத்தில் உறுப்புக்கு 6 உறுப்போட கூடுதல் எவ்வளோ? 4095. எனக்கு பொது விகிதம் எவ்வளோ? 4. எப்போ எனக்கு முதல் உறுப்பு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, பெருக்கு தொடர் வரிசையில் கூடுதல். அப்போ கூடுதல் கண்ணுடைய ஃபார்முலா SN=A(Rf(n-1))R-1. ஓகேங்களா? சரி, இப்போ எஸ் என்ன இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆறுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ S6. அப்போ இந்த X6 மதிப்பு பண்ண எவ்வளோ? 4095. ஸோ இங்கே ஃபார்முலா கொங்க அப்படியே, ஏ ஆர் மதிப்பு எவ்வளோ? 4. என் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 6 -1/ ஆர் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4 -1. ஸோ அப்படியே என்ன பண்ணியாச்சு? ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? கூடுதல் 4095, ஆறுனா எனக்கு 4, என்னோட மதிப்பு எவ்வளோ? 6. ஏன்னா மொத்தம் 6 உறுப்பு தான் இருக்கு, அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ? 6. இப்போ என்ன பண்ணலாம், 4095, இந்த 4ல 1 போச்சுன்னா 3, அந்த 3 என்ன பண்ணுங்க பெருக்குமா, அப்போ (×3) ஏ 4^6 எனக்கு எவ்வளோ வரும்? 4^6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டுபிடிப்போம், 4^1 எவ்வளோ? 4. 4² எவ்வளோ வரும்? 16. 4³ எவ்வளோ வரும்? 64. 4^4 எவ்வளோ வரும்? 256. 4^5 1024. 4^6 4096. ஓகேவா? அப்போ 4^6 எனக்கு எவ்வளோ வரும்? 4096. அப்போ 4^6 4096 ஒன்று கழிச்சோம்னா 4095. ஓகேங்களா? ஸோ அப்போ 4^6 4096 ஒன்று கழிச்சா 4095. ஸோ அப்போ 4095 கேன்சல். அப்போ ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 3. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆப்ஷன் எது? செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிக்கும், பெருக்கு தொடரில் கூடுதல் ஃபார்முலாது SN=A(Rf(n-1))R-1. ஓகே, அப்போ S6. அப்போ S6 அப்படின்னா என்னோட மதிப்பு 6, என்னோட மதிப்பு 6, ஆரோட மதிப்பு 4, அதே மாதிரி கூடுதல் மதிப்பு எவ்வளோ? 4095. இது எல்லாமே அப்படியே அப்ளை பண்ணுறேன், ஆன்சர் பண்ணுறது அவ்வளோதான்ப்பா. ஆன்சர் என்ன வருது? 3. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 16D7 18G 10 21K 14 25V 19 அடுத்திருக்கு என்ன வரும்? ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படி எழுதுவோம், 16D7 18G 10 21K 14 அடுத்து 25P 19. ஓகே, அடுத்து என்ன வரப்போகுது? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணுங்க, 16 18 21 25. இந்த சீக்வன்ஸ் எப்படி போதும் பாருங்க, 16லேருந்து 2 கூட்டினா 18, 18லேருந்து 3 கூட்டினா 21, 21லேருந்து 4 கூட்டினா 25. அப்போ 2 3 4, அப்போ அடுத்த எதனா கூட்டணும்? 5 கூட்டணும், அவ்வளோதான். அப்போ 25 கூட்டினா 30. ஓகேவா? ஃபஸ்ட்டு 30 கண்டுபிடிக்கிறோம், 30 பார்த்து எத்தனை இருக்குது? 3 இடத்துல இருக்கு.
ஸோ லாஸ்ட்ல இல்லை, இப்போ உனக்கு என்னாச்சு, ஒன்று எலிமெண்ட் ஆயிடுச்சு, மீதி மூணு ஆப்ஷன் தான் ஈக்குவல். இப்போ அடுத்த எழுத்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ டி, ஓகேவா? டி டி எனக்கு என்னது, நாலு. ஜீனா ஏழு, கேனா பதினொன்று, பீனா பதினாறு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், அந்த எழுத்துக்கள் நம்பர்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், நாலுலேருந்து ஏழு எவ்வளோ கூடுது, மூணு. ஏழுலேருந்து நாலை கூடுனா பதினொன்று, பதினொன்றுலேருந்து அஞ்சை கூடுனா பதினாறு. ஸோ அடுத்து எதை கூட்டணும் பாருங்கள், ஃபஸ்ட்டு மூணு கூட்டுறோம், அடுத்து நாலை கூட்டுறோம், அடுத்து அஞ்சு கூட்டுறோம், அடுத்து என்ன கூட்டணும், ஆறை கூட்டணும். அப்போ பதினொன்று ஆறை கூட்டினால் வரும் இருபத்தி ரெண்டு. இருபத்தி ரெண்டுக்கு என்னது, வி. ஸோ எல்லாத்துலேயும் வி தான் இருக்குது. அப்போ கண்டுபிடிக்கும் போது அடுத்த நம்பரை பாருங்க. ஸோ அடுத்த நம்பர் என்ன இருக்கு, ஏழு பத்து பதினாலு பத்தொம்போது. ஓகேவா? ஸோ ரவுண்டு போட்டது மட்டும் பாருங்க, ஏழு பத்து பதினாலு பத்தொம்போது. இங்கே என்ன ஆகுது, ஏழுலேருந்து பத்துக்கு மூணு கூடுது, பத்துலேருந்து நாலு கூட்டினா பதினாலு, பதினாலுலேருந்து அஞ்சு கூட்டினா பத்தொம்போது. பத்தொம்போது என்ன பண்ணணும், ஆறை கூட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மூணை கூட்டுறாங்க, அடுத்து நாலை கூட்டுறாங்க, அஞ்சை கூட்டுறாங்க, அடுத்து என்ன பண்ணணும், ஆறை கூட்டணும். பத்தொம்போது ஆறை கூட்டினா இருபத்தி அஞ்சு. ஸோ ஆன்சர் என்னது, முப்பது வி இருபத்தி அஞ்சு. எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி, அவ்வளோதான், முப்பது வி இருபத்தி அஞ்சு. சிம்பிளாக முடிச்சிடலாம். சின்னோடு என்ன பண்ணால், எழுத்துக்கான நம்பர்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எல்லாமே கேட்கலாம். நம்ம மாதிரி ஏபிசியில் உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நிறைய மிஸ்டேக் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏபிசியில் எழுதுறதை விட ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பர்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்கள், PEAT என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் MILD என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம். ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஓகே பாருங்க, B வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இங்கே தனியாக இருக்கும். ஓகேவா? பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து செகண்டு, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசிலேருந்து செகண்டு. ஓகேவா? அதே மாதிரி இ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அஞ்சு, வி வந்து பார்த்தீங்கன்னா கடைசிலேருந்து அஞ்சு, ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, இஜிட் வந்து லாஸ்ட், டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்கும், லாஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது இடத்துல இருக்கும், ஜி எத்தனை இடத்துல இருக்கு, ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா ஏழாவது இடம். ஸோ அப்போ இங்கே என்ன கான்செப்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ஆப்போசிட் வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படின்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு தான், இருபத்தி ரெண்டு என்ன பண்ணும், பதிமூணு பதிமூணாக பிரிச்சுக்கலாம். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் எம் வரைக்கும் பதிமூணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா? இது மாதிரி கரெக்டாக நேராக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பி, பி காப்போசிட்னாது பி காப்போசிட் ஒய், அடுத்து இ காப்போசிட்னாது வி, அடுத்து ஏ காப்போசிட் இசட், அடுத்து டி காப்போசிட்னாது ஜி. ஓகேவா? இதே கான்செப்ட் தான். அப்ப எம்ஐஎல் எம்ஐஎல்டி, ஓகே, எம்முக்கு ஆப்போசிட், எம்முக்கு ஆப்போசிட்னாது என்ன, அடுத்து ஐக்கு ஆப்போசிட் ஆறு, அடுத்து எல்லுக்கு ஆப்போசிட் ஓ, அடுத்து டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ. ஓகேவா? அப்ப ஆன்சர்னாது NROW. எந்த ஆன்சர், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் ஆப்போசிட் கேட்கறனால ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு என்ன பண்ணுங்க நீங்கள், ஸோ ஏபிசிடி எம் வரைக்கும் எழுதி, ஃபஸ்ட் ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதுங்க, அடுத்து கடைசியில் என்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இஜெட் வரைக்கும் வந்துருங்க. ஓகேவா? இப்போ எழுதும் போது என்ன ஆப்போசிட் டேரெக்டாக தெரியும், எழுத்து எழுதும்போது கொஞ்சம் தலித்தில் எழுதுங்க, ஸோ நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். என்ன கான்செப்ட், ஆப்போசிட் பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை எனக்கு என்ன. ஓகேவா? இந்த கொஸ்டினும் நம்ம பார்த்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் அது நம்ம பார்த்த ரிப்பீட்டட் கொஸ்டின். 20% தள்ளுபடி கொடுப்பாங்க, 25% சேமிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த தள்ளுபடி கொடுக்கறனால தான் அந்த 25% சேமிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், 20% எனக்கு எவ்வளோ, 25 ரூபா. 20% எனக்கு எவ்வளோ, 25 ரூபா. எனக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அசல், அப்போ அசல் எனக்கு எவ்வளோ வரும், 100%. அப்போ 100% எனக்கு என்ன வரும், ஓகே, சதவீதம் பொறுத்தவரைக்கும் அது
நேர்மாறில் தான் அப்படியே தலைகீழாக போடுங்க. 100/20 × 25 4 × 20 5 × 20 100. அப்போ 5 × 20 வரும் 125. ஓகேங்களா, அவ்வளோதான். ஆன்சர் எவ்வளோ? 125. ஆப்ஷன் செகண்ட். ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, அப்போ இது ரெண்டாவது கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள் இந்த 25 கொஸ்டினில் எத்தனை ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டால் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நான் சொல்கிற ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பர்ஸ் மாறாமல் வரக்கூடியதாக ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை பாருங்கள். A1, B2, C3, Z26 என எடுத்துக்கொண்டால் RJPL NNLP. ஓகேவா, இது வந்து எனக்கு இதோட தொடர்புடையது. அப்போ அதே மாதிரி YAWC எனக்கு எதோட தொடர்புடையது. ஓகேவா, சார் நீங்கள் வெறுமனே எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், நம்பர்ஸை போடுங்க. ஓகேவா, ஆறுன்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18, 10, 16, 12. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்க ஃபுல்லாக அனைத்து நம்பர் போட்டு அதே மாதிரி இங்கிட்டு என்னென்னா 14, 14, 12, 16. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 18 இங்கே 14, இப்போ இங்கே என்ன இருக்குது, -4 ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இங்கே 10 இங்கே 14, இங்கே என்ன இருக்குது, +4 ஆகிருக்கு. அடுத்து இங்கே 16 இங்கே எவ்வளோ இருக்குது, 12, இங்கே என்ன இருக்குது, -4. அடுத்து இங்கே 12 இங்கே எவ்வளோ இருக்குது, 16. அப்போ என்ன இருக்குது, +4. ஓகே, அப்போ என்னது, ஃபஸ்ட்டு -4, +4. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே நான் எழுத போகிறோம். ஒய்யின்னு எனக்கு எவ்வளோ வரும், 25. ஏனா 1, டபுள்யூனா 23, சீனா 3. ஓகேவா, சரி இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து 4 குறைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 4 குறைக்கணும், அடுத்து 4 கூட்டணும், 4 குறைக்கணும், 4 கூட்டணும். ஓகே, இப்போ 4 குறையும், 25 4 போச்சுண்ணா 21, அடுத்து 1 4 கூட்டினா 5, 23 4 போச்சுண்ணா 19, 3 4 கூட்டினா 7. ஓகே, அப்போ இந்த நம்பர்ஸ் எழுத்து போட்டுடலாமா, 21க்கு என்ன வரும், யூ, 5னா இ, 19னா எஸ், 7னா ஜி. அப்போ ஆன்சர் என்னது, UESG. ஸோ ஆன்சர் எது வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன பண்ணோம், நான் வெறுமனே எழுத்தை பார்த்துன்னு ஏபிசியில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன்னா எனக்கு தேவை நிறையா கன்ஃபியூஷன் ஆயிருப்பேன், பட் நீங்கள் எதுவுமே பண்ணலான்னு. ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஃபஸ்ட் எழுத்தை போட்டேன். ஸோ எழுத்து போடும்போது சரி நம்பரை போட்டேன். ஸோ நம்பர் போடும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக ஒரு கான்செப்ட் பிடிச்சிட்டேன். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு 4 குறைச்சாங்க, அடுத்து 4 கூட்டுறாங்க, 4 குறைக்கிறாங்க, 4 கூட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 குறைக்கணும், 4 கூட்டணும், 4 குறைக்கணும், 4 கூட்டணும். சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சு, அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிபோனோசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையான வித்தியாசம் என்ன, 7வது மற்றும் 6வது உறுப்புகளுடைய வித்தியாசம். ஓகே, ஒன்று மேல் பிபோனோசி தொடர் எழுதுவோம். பிபோனோசி தொடர், ஸோ பிபோனோசி தொடர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 1,1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும், 1,1 ஸ்டார்ட் ஆகும். இது அதுக்கப்புறம் எப்படி சார்னா, இந்த ரெண்டு நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் வரும், 1, 1 கூட்டினா 2, அடுத்து இந்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் கூட்டுங்க, 2, 1 கூட்டினா 3, அடுத்து 3, 2 கூட்டினா 5, 5, 3 கூட்டினா 8, 8, 5 கூட்டினா 13, அடுத்து 13, 8 கூட்டினா 21. இது மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 7வது உறுப்பு 6வது உறுப்பு இதுக்கிட்டையான வித்தியாசம். அப்போ 7வது உறுப்பு 6வது உறுப்பு பார்க்கணும், அது வித்தியாசம் என்ன பண்ணணும், கழிக்கணும், அவ்வளோதான். 7வது உறுப்பு எது வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா, இது 6வது உறுப்பு, இது 7வது உறுப்பு, இது 7th எவ்வளோது, 8th, 6th, 8th, 7th எவ்வளோ, 13. ஓகே, அப்போ என்ன, அப்போ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தானே, அப்போ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அர்த்தம் கணிக்கணும், அவ்வளோதானே. 13, 8 போச்சுன்னா 5. ஓகேங்களா, ஆன்சர் என்ன வரும், 5. சின்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே என்ன கேட்குறாங்க, 7வது மற்றும் 6வது உறுப்புக்கடி வித்தியாசம் கேட்டாங்கன்னா 5வது உறுப்பை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, 7வது உறுப்புக்கும் 6வது உறுப்புக்கும் வித்தியாசங்கிற அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா 5வது உறுப்பு வரும். இதே இது 10வது உறுப்புக்கும் 9வது உறுப்புக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா 8வது உறுப்பு வரும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க தேவையில்ல, 10, 9 தான் கண்டுபிடிக்க தேவையில்ல, 8வது உறுப்புன்னு கண்டுபிடிச்சா போதும். இங்கே அதே மாதிரி நீங்கள் 7வது உறுப்பு 6வது உறுப்புலாம் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை, 5வது உறுப்பை கண்டுபிடிச்சாலும் உங்கள் ஆன்சர் வந்துடும். ஏன்னா 5வது உறுப்பு என்ன வரும், 5 தானே, அப்போ அதான் எனக்கு ஆன்சர் முடிஞ்சு. இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை நான் வந்து 6வது உறுப்பு கண்டுபிடிக்கிறேன் சார், 7வது உறுப்பும் கண்டுபிடிக்கிறேன் சார், அதுக்கப்புறம் ரெண்டையும் கழிச்சு போனாலும் போட்டுக்கலாம், அது நம்முடைய விருப்பம் தான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக சொன்னால்
செவன்த்துல இருந்து சிக்ஸ்த்து கழிச்சா ஃபிஃப்த்து வரும், டென்த்துல இருந்து நைன்த்து கழிச்சா எயித்து வரும், அவ்வளவுதான். ஓகேங்களா, முடிஞ்சு அவ்வளவுதான். சோ பிபோனாசி தொடர் பத்தியும் க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க, பட் இந்த க்வெஸ்சன் இது வரைக்கும் பார்க்கல. பட் இந்த பேட்டர்ல க்வெஸ்சன் பார்த்தோம், பிபோனாசி பார்த்துருக்கோம், லூகாஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், இதை விட ஈஸியான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கவே முடியாது. கூட்டினா எவ்வளோ வரணும்? 200 வரணும். கூட்டினா எவ்வளோ? 200. அதே டைம் என்ன இருக்கணும்? இரண்டு அடுத்தடுத்த ஒற்றை நம்பர். ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்த ஒற்றைப்படை நம்பர் எனக்கு வரணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒன்று போட்டால் அடுத்தன ஒற்றைப்படை நம்பர் என்ன அது? 3. அதே மாதிரி 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7. இந்த மாதிரி நம்பர் எனக்கு, ரெண்டு நம்பர், இந்த ரெண்டு நம்பர், இந்த மாதிரி எனக்கு வரணும். ஸோ அப்போ 200 எப்படி பிரிக்கலாம்? 99, 101 பிரிக்கலாம். ஏன்னா 99க்கு அடுத்த வரைக்கும் ஒற்றை நம்பர் என்னது? 101. 99, 101 கூட்டினா 200, அவ்வளோதான். ஓகேங்களா, அவங்க ஒற்றை எண்ணை கூட்டினா 200 சொல்லலை, இரண்டு அடுத்தடுத்த ஒற்றை எண்களை கூட்டினா தான் 200 சொன்னாங்க. அப்போ 99க்கு அப்புறம் வரக்கூடிய ஒற்றை நம்பர் என்னது? 101. அப்போ ரெண்டையும் கூட்டினா 200 எனக்கு வருது. அப்போ ஆன்சர் அது 99.101. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, 144 ரூட் ஏ மற்றும் 120A ஆகியவற்றின் மீ பெரும் பொது காரணி எனக்கு என்ன? ஓகே, ஒன்று மேலே ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. நம்பர்ஸ் என்ன இருக்கு? 144, 120. என்ன பண்ணலாம்? ரெண்டால டிவைட் பண்ணு. ரெண்டால் அடித்தோம்னா 72, இங்கே அடித்தோம்னா 60. அடுத்து ரெண்டால் அடிப்போம், அடித்தோம்னா 36, 30. அடுத்து ரெண்டால் அடித்தா 18, 15. அடுத்து மூணால் அடித்தோம்னா இங்கே 6, இங்கே 5. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள்? பேருங்க, 2, 4, 4, 2, 8, 8, 3, 24. ஓகேவா, ஏன்னா மீ பேவே கேட்டால் அந்த வகுதியை மட்டும் தான் பெருக்க முடியும். ஓகேவா, எவ்வளோ வருது? 24. ஸோ அப்போ 24 ரெண்டு இடத்துல இருக்குது. இப்போ எது எனக்கு ஆன்சர் வரும்? இப்போ அடுத்து என்ன பண்ணும்? இங்கே என்ன இருக்குது? ரூட் ஏ ஒன்று இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? வெரி ஏ இருக்குது. ஸோ அப்போ இது எது சார் மீ பெரும் பொது காரணி வரும்? ஓகே பாருங்கள், இப்போ நம்ம ஏ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரூட் ஏ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஏ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, ரூட் ஏ ஸ்கொயர் போடணும், ரூட் ஏ ஸ்கொயர்னு போடலாம். அப்போ இது வெறும் ரூட் ஏ, இது ரூட் ஏ ஸ்கொயர். ஏன்னா ரூட் ஏ ஸ்கொயர் பண்ணால் தான் வரும், வெறும் ஏ கிடைக்கும். அப்போ என்ன பண்ண? மீ பெரும் பொதுக்காரனா அடுக்கு சின்னதாக இருக்குமா? இங்கே வெறும் ரூட் ஏ, இங்கே ரூட் ஏ ஸ்கொயர். இப்போ இது என்ன சின்னது? ரூட் ஏ தானே சின்னது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ரூட் ஏ. அப்போ ஆன்சர் அது 24 ரூட் ஏ. ஸோ ஆப்ஷன் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஏ என்ன பண்ணோம்னா ரூட் ஏ ரூட் ஏன்னு பிரிப்போம், அப்போ ரூட் ஏ ஸ்கொயர் ஆகும். அப்போ அடுக்கு எனக்கு கம்மியாக இருக்கணும். அப்போ ரூட் ஏல வெறும் ஒன்று தான் இருக்குது, ரூட் ஏ ஸ்கொயரில் ரெண்டு இருக்குது. அப்போ இது சின்னது? ரூட் ஏ தான் எனக்கு சின்னது. அப்போ ஆன்சர் அது 24 ரூட் ஏ. நெக்ஸ்ட்டு சிந்த கொஸ்டின் பாருங்க, பீகாக் என்பது 3191529521 எனில் ஃபீஸ் என்பது என்ன? ஃபீஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் பாருங்கள். ஸோ பட் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கான்செப்ட் பார்க்கலாமா? ஸோ கொஸ்டினை பார்க்கும்போது தெரியும், ஏதோ ரொம்ப வித்தியாசமாக தெரியுமா இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியாத அளவு கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ கண்டுபிடிச்சலாம். இப்போ பாருங்கள், பீகாக். ஓகே, ஸோ இங்கே நம்பர்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்குமே எழுத்துக்கு நம்பர்ஸ் போடுவோம். மீன் எவ்வளோ? 16, ஈனா 5, ஏனா 1, சீனா 3, ஓனா 15, சீனா 3, கேனா 11. பட் இந்த சீக்வன்ஸ் இருக்கா? 16, 5, 1 போ இல்லை. பட் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 16 டபுளாக எவ்வளோ வரும்? 32 வரும். ஆனால் எவ்வளோ இருக்குது? 31 வருது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? இதை டபுளாக பண்ணியிருக்கலாம். அப்போ 16 பெருக்கி 1 கழிச்சிருக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் வரப்போகிறேன். ஓகேங்களா, அப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றையுமே 2 பெருக்கி 1 கழிக்கணும். ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும்? 2 பெருக்கி 1 கழிக்கணும். 16 பெருக்குனா 32, 1 கழிச்சா 31. அடுத்து 5 2 பிறகுனா 10, 1 கழிச்சா 9. அடுத்து 1 2 பிறகுனா 2, 2 1 கழிச்சா 1. அடுத்து 3 2 பிறகுனா 6, 6 1 போச்சுன்னா 5. அடுத்து 15, 5 2 பிறகுனா 30, 1 கழிச்சா 29. அடுத்து 3 2 பிறகுனா 6, 6 1 கழிச்சா 5.
அடுத்து 11, ரெண்டாவது பிறகுனா 22, ஒன்று கழிச்சா 21. ஸோ இந்த நம்பருக்கு பாருங்கள், 31, 91, 52, 95, 21 வருதுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே என்ன கான்செப்ட் பண்ணிக்காங்க, ஸோ அந்த எழுத்துக்கான நம்பர்ஸை போடாமல், ஸோ அந்த நம்பர்ஸை இரண்டால் பெருக்கி ஒன்றை கழிச்சிடலாம். இது அனைத்துக்குமே பொருந்தும், இரண்டால் பெருக்கி ஒன்றை கழிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் நம்பர் எழுது, 16, 5, 1, 3, 5. ஸோ என்ன கான்செப்ட்டு, ரெண்டால் பெருக்கி ஒன்றை கழிக்கணும், அதான் கான்செப்ட். 16 ரெண்டா பக்கம் 32, ஒன்று கழிச்சேன்னா 31. அடுத்து 5 ரெண்டா பக்கம் 10, ஒன்று போச்சுன்னா 9. அடுத்து 1 2 ஒன்று போச்சுன்னா 1, 2 6 ஒன்று போச்சுன்னா 5, அடுத்து 2 10 ஒன்று போச்சுன்னா 9. ஸோ இப்போ ஆன்சர் வரும், 31, 91, 59. ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ, 31, 91, 59. ஸோ அவ்வளோதான். அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கான நம்பர்ஸை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்க, ஸோ எழுத்தை பேஸ் பண்ணி இதோட பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் 25 கொஸ்டின்ல 3வது கொஸ்டின் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, 7/4 சதவீதமாக மாற்றுக, 7/4 சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், சதவீதம் மாற்ற சொன்னோன்னா இதை 100ஆல் பெருக்குன்னு அவ்வளோதான். அப்போ 7/4 × 100ஆல் பெருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா 7/4 சதவீதம் வந்து சொன்னாங்க, அப்போ 7/4 100ஆல் பெருக்கிறோம். ஒரு நாங்கள் 25 நாங்கள் 100, அப்போ 7 × 25 வரும் 175. அப்போ 7/4 அப்போ என்ன வரும், 175%, அவ்வளோதான். ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமேல சதவீதம் மாற்ற சொன்னாங்க, அப்போ அதுவே டைரெக்டாக பின்னமாக இருக்கனால நீங்கள் 100ஆல் மட்டும் பெருக்கினாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை காணுங்க. என்ன சார், முக்கோணத்தை போட்டு கிராஸ் அடிச்சு வச்சு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஓகே பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருந்துங்க 1 2 3. ஓகே, எவ்வளோ வருது, 3 வருதுன்னா அதை க்யூ பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 27, அவ்வளோதான்ப்பா ஆன்சர். அது ஆப்ஷன் ஏ. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும், நம்ம அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி சார், இங்கே 3, இங்கே 3 வச்சு க்யூ பண்ணுங்க, 2 வந்தால் 2 க்யூ பண்ணுங்க, 4 வந்தால் 4 க்யூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வருதோ அதை நம்ம க்யூ பண்ண அப்படின்னா, அங்கே எவ்வளோ முக்கோணங்கள் நம்ம தெரிஞ்சுக்க, அவ்வளோதான். நம்ம ஒவ்வொன்றா இவ்வளோ இங்கே 1 2 3 இப்படிலாம் போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, இதே கொஸ்டின்ல சரி கோடு கரெக்டாக இல்லை, நேராக நீ போட்டு ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதில் எத்தனை முக்கோணம் கேட்கலாம். இப்போ பாருங்கள், 1 2 3 4, அப்போ 4 வந்து என்ன வரும், 4 க்யூப் பண்ணிக்க எவ்வளோ, 64, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே இது இப்படி கொடுத்துட்டு, இதில் எத்தனை முக்கோணம் கேட்டாங்கன்னா, ஒன்றுமே எப்பயும் போல 1 2, அப்போ 2 க்யூப் எவ்வளோ வரும், 8. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், சைடில் உள்ளது எத்தனைன்னு பார்க்குறோம், 1 2 3. அப்போ 3 வந்தால் 3 க்யூப் பண்ணணும். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 27. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த மாதிரி அடுத்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும், எந்த ஒரு மாறுதலும் வராது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், 12/2004 மற்றும் March 7/2004 இவற்றுக்கு இடையே உள்ள நாட்கள், ஸோ மொத்த நாட்களும் கேட்கல, இடையில் உள்ள நாட்கள். அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் 12 எடுக்கக்கூடாது, March 7 எடுக்கக்கூடாது. ஸோ அது ரெண்டுக்கு இடைப்பட்ட நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஜனவரி 13 முதல் March 6 வரை மொத்த நாட்கள் கம்மி பண்ணும். ஏன்னா 12 எடுக்கக்கூடாது, 7 எடுக்கக்கூடாது. அப்போ 13ஆம் தேதியிலேருந்து March 6 வரைக்கும் எத்தனை நாளுக்கு என்ன பண்ணும், நீங்கள் என்னைக்கு கண்டுபிடிச்சாலும் சரிதான். இல்லை அப்படின்னா ஜனவரி மொத்தத்து நாள் இருக்கு 31 நாள், ஜனவரி மொத்தத்து நாள் 31 நாள், இங்கே எத்தனை சொன்னாங்க 12, அது அப்படியே கழியும். ஓகே, அப்போ 31ல 12 வரும், 19. ஓகே, அடுத்து பிப்ரவரி எத்தனை நாள் இருக்கும். ஸோ பிப்ரவரி வரும்போது மட்டும் அது என்ன வருஷம் நீங்கள் பார்க்கணும். ஸோ மற்ற எந்த மாதம் எழுதும் போது நான் அதை பார்க்க மாட்டோம், எதுக்கு மட்டும் தான் பார்க்கணும், பிப்ரவரி மட்டும் பார்த்தோன்னே. ஸோ லீப் வருஷம் போது தான் மாறும், ஏன்னா சாதாரண வருஷம் 28, லீப் வருஷம் 29. ஓகேவா? ஸோ 2004 வந்து பார்த்தா லீப் வருஷம், அப்போ பிப்ரவரி எத்தனை நாள் இருக்கும், 29 நாள். ஸோ அப்போ 29 அப்படியே போடுங்க. ஓகேங்களா?
அடுத்து மார்ச், மார்ச்னா அது 7ஆம் தேதி. இப்ப 7ஆம் தேதினா என்ன பண்ணும், 7ஆம் தேதி எடுக்கக்கூடாது. அப்ப மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் தான், அப்ப 6 நாள், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஜனவரியில 19 நாள் இருக்கு, பிப்ரவரியில 29 நாள், மார்ச்ல 6 நாள். அப்ப கூட்டினா எவ்வளவு வரும் பாரு, 19 29 48 48 6 54. சான்ஸ் எவ்வளோ, 54 நாட்கள். அவ்வளோ 54 நாட்கள். ஜனவரி 19 நாள் இருக்கு, பிப்ரவரியில் முழுசாக 29 நாள் இருக்கு, மார்ச்ல 6 நாள் இருக்கு. சான்ஸ் எவ்வளோ, 54 நாட்கள். நெக்ஸ்ட்டு, 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எனக்கு எவ்வளவு? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். ஆட்கள் நாட்கள், ஸோ ஆட்கள் நாட்கள் வந்தால் என்னது, எதிர்மாறலாம். ஸோ அப்படி என்ன பண்ணோம், நம்ம டிவைட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, 60 பேர். 60 பேர் எத்தனை வேலை பார்க்குறாங்க, 7 நாள் பார்க்குறாங்க. அதே வேலையை 42 பேர் எத்தனை ஆகும், ஸோ ஆட்கள் கம்மியாட்டு நாள் அதிகம் தானே ஆகும். அப்போ ஆட்கள் நமக்கு வந்தாலும் எதிர்மாறம் தான், நீ அப்படி என்ன பண்ணுங்க, அடிச்சிட வேண்டியதான். 6 7 42 6 6 5 6 60. அப்ப எத்தனை நாள் எனக்கு ஆகும், 10 நாட்கள் எனக்கு ஆகும், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சார் அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின்ஸும் கூட. நெக்ஸ்ட், 156 மற்றும் 124 ஆகிய எண்களை சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்கியம் எனக்கு என்ன வரும், மிகச்சிறிய 5 இலக்கியன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஒரு 5 இலக்கியம் எனக்கு ஆன்சர் வரும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணும், மிகச்சிறிய நம்பர்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னால் பண்ணணும், 5 இலக்கியம் கண்டுபிடிங்க, 4 இலக்கியம் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்தாலே, ஸோ கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது மிகப்பெரிய 4 இலக்கியம் கேட்டாலும் எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும், மிகப்பெரிய 6 இலக்கியம் கேட்டாலும் எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும், மிகச்சிறிய 6 இலக்கியம், மிகச்சிறிய 5 இலக்கியம் எப்படி கேட்டாலும் எல்சியம் தான். ஸோ இந்த இலக்க எண்கள் கேட்டாலே எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும், இலக்க எண்கள் கேட்டால் கண்டுபிடிக்கணும், எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 156 124 ஓகே, என்ன பண்ணலாம், எல்சியம் கண்டுபிடிக்கலாம். எதால் அடிக்கலாம், 2ஆல் அடித்தாலும் வரும், 78 இங்கே 6 2. அடுத்து திரும்ப ரெண்டாக அடித்தா 39 39. ஸோ கேட்டு அடிக்க முடியாது. ஓகே, 39 39 அடிக்கும் போது பண்ணால் மொத்தமாக நீங்கள் பெருக்கிதாகும், பெருக்கணா இங்கே 4 4 × 39 × 31 பெருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், 39 4. ஸோ 39 4 பெருக்க எவ்வளோ வரும், 36 3 12 15. அடுத்து திரும்ப முடியும், 31 ஆல். ஸோ 1 வச்சு பிறகு அப்படியே தானே வரும், 156 3 வச்சு பிறகுனா 18 1 16 1 4. ஸோ அப்போ ஆன்சர் 6 13 இங்கே 8 4. சார் 4836 ஓகேவா, 4836 பட்டிதுன்னா அது 4 இலக்கம் தானே. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, 5 இலக்கம்னு கேட்குறாங்க. அப்போ இதோட எந்த நம்பரை பெருக்குனா உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, 1 பிறகு 4836 வரும், 2 பிறகு எவ்வளோ வரும் பாருங்க. ஓகேவா, 4836 × 2 எவ்வளோ வரும், 4000 4000 8000, 800 800 ஒரு 1600. அப்போ 9600 இங்கே ஒரு எவ்வளோ, 9672 சரி, 9672 சரிங்க. ஸோ 8000 அது ஒரு 1600, அப்போ 9600 இங்கே ஒரு 72, 9672 தவிர இதுவும் 4 இலக்கம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 3ஆல் பெருக்குங்க. ஓகேவா சார், கொடுக்கு எல்சியம் வந்ததை என்ன பண்ணுறேன், 2ஆல் பெருக்கி பார்த்தா எனக்கு 9000 சில்லறதாக வந்துச்சு. அது என்ன பண்ணுறேன், 3ஆல் பெருக்கி பார்க்குறது எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஏன்னா இதை பெருக்கு என்ன வரும், கண்டிப்பாக 5 இலக்கம் கிடச்சி. இப்போ 3ஆல் பெருக்குங்க எவ்வளோ வரும், 6 3 18 மீதி 1 10 மீதி 1 21 25 2 அடுத்து 12 14. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது, 14508 ஆன்சர் எவ்வளோ, 14508 எத்தனை, 5 இலக்கம்னு வந்துருச்சா, எனக்கு 4 இலக்கம் தான் வந்துச்சு, 5 இலக்கம் வந்துருச்சுடா. இப்போ எந்த நம்பர் எனக்கு 5 இலக்கம் வருது, 14508 தான் எனக்கு வருது. அப்போ அதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஒன்றுமே கண்டுபிடிக்கல, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சியம் கண்டுபிடிச்சி எனக்கு எவ்வளோ வருது, 4836 வந்துச்சு. ஸோ 4836 மடங்கு தான் எனக்கு 5 இலக்கமே எனக்கு வரணும். அப்போ 2ஆல் பெருக்குனா எனக்கு கிடைச்சது 4 இலக்கம் தான் கிடைச்சிச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், 3ஆல் பெருக்கி பார்க்குறோம். ஸோ 3ஆல் பெருக்கும்போது எனக்கு 5 இலக்கம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த 5 இலக்கம் எனக்கு என்னது, 14508. ஸோ அதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா,
இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்க்கல. பட் இந்த நம்பரை பேஸ் பண்ணி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போம். இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணியிருப்போம், எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போம். அங்கே ஆன்சர் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 4836 சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நான் பார்த்துருப்போம். ஓகேவா, சிங்கம் வந்து பார்த்தோன்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 5 இலக்கணத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிக சிறிய எண்ணை காண்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம பார்த்த ரிப்பீட்டட் ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறாங்க, மீதி 4 தரக்கூடிய மிக சிறிய எண். இப்போ மிக சிறிய எண்ணா நீங்கள் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதே இது மீதி தரக்கூடிய மிகப்பெரிய என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் மீதி ஃபஸ்ட்டே கழிச்சிருவேன். பட் மிக சிறியன்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எதையுமே கழிக்கக்கூடாது. ஸோ கொடுக்கப்பட்ட நம்பர் ஃபஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அந்த நாளை கூட்டிக்கணும் நீங்கள், அவ்வளோதான். அப்போ 254 508 ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக 254 அடிக்கலாம், 1 இங்கே 2 சார் பேருக்கு என்ன வரும், 508. ஓகேவா, அப்போ எல்சிஎம் எனக்கு எவ்வளோ, 508. மீதி எனக்கு எவ்வளோ தருதான், 4 தருது அப்படின்னா அந்த 4 கூட்டிக்கணும். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 512, அவ்வளோதான். ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ 254 508 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு டேரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் ரெண்டாலே அடிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். என்ன தான் கிடைக்கும், அதே 508 தான் கிடைக்கும். எல்சிஎம் எவ்வளோ, 508. இங்கே மீதி எவ்வளோ வருதோ அதை நீங்கள் கூட்டிக்கணும். 1 வந்தால் 1 கூட்டுங்க, 2 வந்து 2 கூட்டுங்க, இங்கே 4 வந்துருக்கு, அப்போ 4 கூட்டு. அப்போ 508 + 4 எவ்வளோ வரும், 512. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்து கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கனசரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிக சிறிய பொருந்துகிற கோலத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னது, கனசதுரம். ஓகே, இதுக்குள்ளது ஒரு கன அளவு. ஓகேங்களா, ஸோ கனசதுக்குள்ள ஒரு கன அளவு. அப்போ நம்ம சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, ஒன் பக்கிறது ஒரு சைட்லேருந்து பார்ப்போம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தா ஒரு சதுரம் இருக்குமா, ஸோ அதுக்குள்ள ஒரு கோலம் தெரியும் நமக்கு, அவ்வளோதான். ஸோ ஒன் சைடு பார்க்கும்போது வட்டமாக தெரியும், ஒன் சைடு பார்த்தா சதுரமாக இருக்குது, இது ஒன் சைடு பார்த்தா வட்டமாக நமக்கு தெரியும். ஓகே, அப்போ சதுரத்துக்குள்ள வட்டம், அதாவது நம்ம எப்படி சொன்னால் கனசதுக்குள்ள கோலம், அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸோ கனசதுரம் அனைத்து பக்கம் சமமாக இருக்குமா, அப்போ எல்லாமே ஏ தான். ஸோ இது ஃபுல்லாக எனக்கு என்னது, ஏ தான். பட் நமக்கு என்ன தேவை, ஆரம் தேவை. அப்போ இது முழுக்க எனக்கு என்னது, விட்டம். அப்போ இந்த சைடு ஒரு a/2, இங்கிட்ட ஒரு a/2. ஏன்னா ஒரு இது ஃபுல்லாகவே எனக்கு ஏதானே, அப்போ ஏல பா இதானே ஆரம், அப்போ a/2. ஓகேவா, அப்போ ஆரத்தின் மதிப்பு என்னது, a/2 அப்ளை பண்ணும், அவ்வளோதான். ஆரத்தின் மதிப்பு என்னது, a/2. ஏன்னா விட்டம் தான் எனக்கு ஏ, அப்போ ஆரம் என்ன வரும், a/2. இப்போ ரெண்டுக்குள்ள கனல விகிதம் கண்டுபிடிச்சலாம், கனசதுரம் கோலம். ஓகே, கனசதுரம் கோலம் ஃபார்முலா எழுதுங்க, கனசதுரம் கனவுனது aq இஷ்டு, கோலத்துக்கு கனவு 4/3/r³. ஓகேங்களா, அதே மாதிரி aq இஷ்டு 4/3 × ஆரோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, a/2. ஓகேவா, அப்போ a/2³. ஓகே, இப்போ என்ன ஆகும், aq இஷ்டு 4/3 × ஏவை கியூப் பண்ணால் a³, 2 கியூப் பண்ணால் 8. ஓகேங்களா, இப்போ அடிங்க, 4 × 4 = 8. அடுத்து a³ கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன பார்த்தா, மேலே பை இருக்குது, கீழே 3, 2 இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 3, 2 பெருக்கி இந்த சைடு கொண்டு வந்துருக்கோம். 3, 2 பெருக்குனா 6. அப்போ 6 கிட்ட கொண்டு வந்துட்டுனா இப்போ 6:5 அப்படின்னு வரும், அவ்வளோதான். ஏன்னா அங்கே எதுவுமே இல்லைன்னா அர்த்தம், 1 தானே அர்த்தம். அப்போ 3, 2 = 6. அப்போ 6 × 1 எவ்வளோ, 6. அப்போ பை மட்டும் அங்கிட்டு இருக்கும், ஆன்சர் அது 6:5. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒன்றுமே பண்ணலை. ஸோ கனசதுரம் கோலம் ரெண்டுமே கனல ஃபார்மாக எழுதுறோம். என்ன பண்ணுறோம், கோலத்துக்கு ஆரம்னா மதிப்பு எனக்கு எவ்வளோ, a/2. ஏன்னா பக்கம்னா ஏ, அதாவது விட்டமும் எனக்கு ஏ, அப்போ விட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆரம், அப்போ a/2. அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ அடித்து பார்த்து என்ன வருது, 6:5 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட், ஸோ அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 நீளமும் 756 உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு அடியில் காண்க.
சி இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், மறந்துடாதீங்க. அனைத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கொஸ்டின் நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போ பாருங்க நீளம், ஸோ நீளம் இருக்கு உயரம் இருக்கு ஓகேவா. நீளம் எனக்கு எவ்வளோ 6480, ஓகே ஒரிஜினலு ஒரிஜினலுக்கு எவ்வளோ 6480 அடி ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடல், அதாவது மாதிரின்னு சொல்லுவாங்களே, இது எவ்வளோ இருக்கும் ஒரிஜினல் 6480, நீளத்தை என்ன சொல்கிறாங்க மாதிரியில் 60 அடி தான் இருக்குது, அப்போ 60 அடி. ஸோ அதே மாதிரி இங்கே உயரம் எனக்கு எவ்வளோ 756 அடி, அப்போ இங்கே எனக்கு மாடல் எனக்கு எவ்வளோ வருங்கிறதா ஓகே. அதாவது ஒரு அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் ஒன்று இருக்குது, அதில் நீளம் ஒரிஜினல் எனக்கு எவ்வளோ இருக்குமா 6480. அதை கண்காட்சியில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தயாரிக்கிறாங்க, அந்த மாடலில் நீளத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ இருந்துச்சு 60 அடியாக இருந்துச்சு, அப்போ அந்த மாடலில் உயரத்தின் மதிப்பு எனக்கு என்னவாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம் பாருங்க, நீளத்தோட உயரம் கம்மி தானே, அப்போ மாடல்லையும் உயரம் கம்மி தானே வரும், அப்போ என்ன பண்ணும் நேர் மாடல் ஓகே. அப்போ என்ன ரெண்டு நம்பர் திருப்பி போடுங்க 756 6480 × 60 ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓர் ஆறு 4 × 0 48 அடுத்து 108 108 708 756 அப்போ எத்தனை அடி வரும் பார்த்தோன்னா 7 அடி வரும், அவ்வளோதான் ஆன்சர்னாது 7 அடி ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே பண்ணலை. ஸோ நீளம் ஒரிஜினல் வந்து 6480, மாடலில் 60, ஸோ அதே மாதிரி உயரம் 756 அப்படின்னா மாடலில் எனக்கு எவ்வளோன்னு கேட்டாங்க. ஸோ மதிப்பு குறைஞ்சா மாடலையும் குறையதா செய்யும். இப்போ என்ன பண்ணுறோம் தலைகீழாக போடுறோம், ஓட்டு அடித்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான். இது ஒரு ரிப்பீட்டட் ஒரு கொஸ்டின் தான். அடுத்து அருண் என்பவர், கொஸ்டின் நல்லா தெரியல நினைக்கிறேன். ஸோ அருண் என்பவர் பாலாஜிக்கு ₹5000 இரண்டு ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ₹3004 ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ₹2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் எனக்கு என்ன? ஓகே அப்போ அருண் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொடுக்குறாரு, யாராருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கு எவ்வளோ கொடுக்குறாரு 5000 கொடுக்குறாரு, எத்தனை வருஷம் 2 வருஷம், ஆனால் வட்டி வீதம் எவ்வளோன்னு சொல்லலை. அதே மாதிரி யாருக்கு சார்லஸ் எவ்வளோ கொடுக்குறா பார்த்தீங்கன்னா 3000 கொடுக்குறாரு, எத்தனை வருஷம் 4 வருஷம் கொடுக்குறாரு, இந்த வட்டி சொல்ல. ஆனால் ரெண்டு பேரும் கொடுத்த வட்டி வந்து ஒன்று தான் சொல்லிட்டார், ரெண்டு பேரும் கொடுத்த வட்டி ஒரே வட்டி தான், அப்போ இதுக்கு 6 இதோட 6 எனக்கு சம்பந்தம், மொத்தம் எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதான் 2200 கிடைக்குது. அப்போ எஸ்ஐ மதிப்பு எனக்கு எவ்வளோ 2200. அப்போ இவங்களுக்கு ஒரு பிஎன்ஆர் கண்டுபிடிக்கணும், இவருக்கு ஒரு பிஎன்ஆர் கண்டுபிடிக்கணும், ரெண்டே கூட எனக்கு கிடைக்கும், மொத்த வட்டி எனக்கு கிடைச்சிரும்ல, அதே தான் அவ்வளோதான்ப்பா. அப்போ எஸ்ஐசி கோல்ட்டு ஃபஸ்ட்டு பாலாஜியோட பிஎன்ஆர் கண்டுபிடிக்கும் எவ்வளோ வரும், அசல் மதிப்பு 5000, 2 வருஷம், வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100 ஓகேங்களா. அதே மாதிரி ப்ளஸ் இங்கே என்ன வரும் சார்லஸ் 3000 × 4 வருஷம் வட்டி வீதம் தெரியாது, ஸோ கீழே 100 ஓகே. எஸ்ஐ மதிப்பு எனக்கு எவ்வளோ 2200 ஓகேங்களா. ஓகே இப்போ நான் 2200 இங்கேயும் 100 இங்கேயும் 100 தானே, இப்போ காமனாக 100 வந்து என்ன பண்ணலாம் மேலே வந்து அப்படியே கூட்டிக்கலாம், இந்த கீழே 100 எங்கிட்ட வந்துடும் எங்கிட்ட வந்துருமா, அப்போ எப்படி வரும் பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டெப்போடு வச்சுக்கலாம், மொத்தமாக 100 வச்சுக்கலாம், பகுதி சமமாக தான் இருக்கா வச்சுக்கலாம், மேலே வந்து அப்படியே கூட்டிக்கலாமா. அப்போ 5000 × 2 எவ்வளோ வரும் 10000, 10000 × 6 ப்ளஸ்ஸு இங்கே 3000 × 4 எவ்வளோ வரும் 12000 × 6 ஓகே. இப்போ கீழே 100 என்ன வந்துச்சுன்னா பெருக்கில் வந்துடுமா, அப்போ 2200 × 100 சிகோல்ட்டு இங்கே ரெண்டுமே கூட்டிக்கலாம், ஏன்னா இது 10000 இது 12000, இப்போ எவ்வளோ வரும் 22000 ஓகேங்களா. இப்போ அடிங்க ஓகே பாருங்க, 2 0 × 2 0 இந்த 1 0 இந்த 1 0 அடுத்து 22 22 10 22 220 அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 10%. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 10%. ஸோ ஒன்றுமே பண்ணலை, ரெண்டு பேருக்கும் வட்டி கண்டுபிடிச்சு கூட்டுறேன், அந்த ரெண்டு பேருக்குமே எனக்கு வட்டி வீதம் எனக்கு தெரியாது 6 வச்சுக்குவோம், அப்படியே அப்ளை பண்ணுறோம், மொத்த வட்டி தான் எவ்வளோ 2200. ஸோ அப்போ எனக்கு வட்டி வீதம் எவ்வளோ வரும் 10%. அடுத்து மனோகர் என்பவர் அசல் ₹4500
இரண்டு ஆண்டு வட்டியாக ரூபாய் 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? இது ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, மனோகர் என்பவர் அசல் எவ்வளோ? 4500. எத்தனை வருஷம்? 2 ஆண்டுகளுக்கு. வட்டி எவ்வளோ? 750. சரி, என்ன கேட்குறாங்க? வட்டி வீதம் கேட்குறாங்க. ஸோ அப்போ எஸ்ஐ ஃபார்மா தான். எஸ்ஐசி கூடனது PNR/100. எனக்கு வட்டி எவ்வளோ? 750. அசல் மதிப்பு எவ்வளோ? 4500. எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி வீதம் தெரியாது, வகுத்தல் 100. ஸோ 2 0 2 0. அடுத்து 3 5 45, 5 5 75, இங்கே ஒரு 0. அடுத்து 1 2 2, இங்கே அடித்தோம்னா 25 2 50. ஓகே, அப்போ 6 மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 25. இந்த 3 கிட்ட வரும்போது வகுத்தில் வந்துடும். அப்போ 25/3. அப்போ 25/3 அடிச்சது எவ்வளோ வரும்? 25 8 3 24, மீதி 1 வகுத்தல் 3. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 8 1/3%. 8 1/3%, அவ்வளோதான். இப்போ ஓகேவா? சரி, நம்ம இந்த க்வெஸ்சனும் பார்த்துருக்கோம். ரிப்பீட்டட் க்வெஸ்சன், இந்த 6வது க்வெஸ்சன் ரிப்பீட்டட் க்வெஸ்சனும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் எந்தெந்த க்வெஸ்சன் ரிப்பீட்டாக வந்திருக்குன்னா, எந்தெந்த க்வெஸ்சன் அதே மெத்தடில் வந்திருக்கு. ஓகே, மெத்தடில் நிறைய க்வெஸ்சன்ஸ் வருமா, ரிப்பீட்டாக அதே க்வெஸ்சன் வருது, மிகப்பெரிய விஷயம் இல்லை. நமக்கு இந்த 6வது க்வெஸ்சன் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 மக்கள் தொகை 2,38,765 ஆக இருந்தது எனில், 2016 மக்கள் தொகையை காண்க. ஸோ இந்த க்வெஸ்சனும் பார்த்தா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்த க்வெஸ்சன் மாதிரி தான் இருக்குது, பட் எனக்கு கரெக்டாக பார்த்து தெரியல. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ பாருங்க, 2018 எவ்வளோ இருக்காங்க? 2,38,765. அப்போ 2016 எவ்வளோ இருப்பாங்க? ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அனைத்துமே என்ன பண்ண போறேன், ரூபாய்க்கு மாற்றிக்க போறேன், எனக்கு ஈஸியாக புரியும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதாவது 2016 அசல் எவ்வளோ கொடுத்தோம்னு தெரியல, பட் 2018 எவ்வளோ கொடுக்குறாங்க மொத்த தொகையா? 2,38,765 கொடுக்குறாங்க. மொத்த தொகை எவ்வளோ? 2,38,765, 6% வட்டி. ஓகேங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே, அப்போ என்ன வந்து எத்தனோ? 2 வருஷம். ஓகேங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் கண்டுபிடிக்கணும். அந்த கான்செப்ட் வரப்போம். ஓகேவா? 6% அதிகரிக்க சொன்னாங்க, அப்போ வட்டி வீதம் 6% வச்சுக்கிறேன். அடுத்து 2016, இது 2018, அப்போ 2 வருஷம் கழிச்சாலும் மாறுது. அப்போ எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2,38,765 மொத்த தொகை எனக்கு. ஓகேங்களா? இப்போ அசல் மதிப்பை கண்டுபிடிக்கும். ஓகே, அசல் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த தொகையை மேலே போடுமா? 2,38,765 இன்ட்டு எத்தனை வருஷம் சொல்கிறாங்களோ அத்தனை 100 போடணும். 2 வருஷம் சொல்கிறாங்க, 2 100 வகுத்தல் எத்தனை சதவீதம்? 6%. அப்படின்னா இது ஒரு 100 கூட்டிக்கும். ஓகேவா? அப்போ 6 100 கூட்டினாலும் 106. அப்போ இந்த 106 எத்தனையும் போடணும்? 2 முறை தான் போடணும். ஸோ 100 எத்தனை முறை போகிறீங்களோ அதே மாதிரி வட்டியும் அத்தனை முறை தான் போடணும். 2 முறை போட்டால் இது 2 முறை, இது 3 முறை போட்டால் இது 3 முறை. ஓகேங்களா? சரி பாருங்க, அடிங்க. 52 100, 53, அதே மாதிரி 50 53. ஸோ ஓகே, இப்போ அடிக்கும் போதே தெரியும் இந்த க்வெஸ்சனை பார்த்த மாதிரி தான் போயிருக்கு. ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான் இந்த க்வெஸ்சன். நம்ம பார்த்த ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான், எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, பட் இப்போ கன்ஃபார்ம் தான், கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், டேரெக்டாக என்ன பண்ணணும்? 53 அடிப்போம். ஒரு 53 53, இப்போ 238 எத்தனை 53 இருக்கும்? 4 53 இருக்கும். ஏன்னா 4 4 50 200, 4 3 12. அப்போ எவ்வளோ வரும்? 212. அப்போ 238 212 போச்சுன்னா 26. ஸோ அடுத்து என்ன பண்ண இருக்கு? 7. அப்போ 267 5 53, 265, மீதி எவ்வளோ வரும்? 2. ஸோ அடுத்து என்ன பண்ணாது? 6. அப்போ 26 அடிக்க முடியுமா? முடியாது, ஜீரோ சேருங்க. அடுத்து என்ன பண்ணாது? 5. அப்போ 265 5 53. ஓகேங்களா? இப்போ இந்த 53 வச்சு அடித்தாச்சு, இப்போ திரும்பி இந்த 53 வச்சு, ஒரு 53 53, இங்கே அடித்தோம்னா 450 எத்தனை 53 வரும்? 8 53 வரும். ஏன்னா 8 50 400, 8 3 24, அப்போ 424. அப்போ 450 424 பர்சன்ட் மீதி எவ்வளோ வரும்? 26. பின்னாடி ஒரு 5 இருக்கு, 265 5 இருக்கும். ஓகேவா? அப்போ 85. அப்போ 85 × 50 × 50 எவ்வளோ வரும்? ஓகே, அப்போ 85, இது 25 வச்சுக்கலாமா? அப்போ 85
இருபத்தஞ்சு, ஏன்னா அஞ்சஞ்சு பிறகுனா 25, ஸோ லாஸ்ட் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, 25க்கு 2 42, அடுத்து 170, ஸோ 5 2 11 இங்கே 2, ஸோ ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும். ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 212,500. 212,500 ஆப்ஷன் செகண்ட், அவ்வளோதான்ப்பா. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், கிட்டத்தட்ட 7வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7வது கொஸ்டின் ரிப்பீட் நம்ம பார்த்ததே இன்னும் முழுசாக நம்ம 60 நாள் பார்த்து முடிக்கல, நம்ம பார்த்து 23 நாள் தான் பார்க்குறோம், இது 24வது நாள். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ கொஸ்டின் ரிப்பீட்டடாக வருதுன்னு பாருங்க. ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் இந்த சீரியஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. ஓகே, உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம மட்டும் பயனடையது முக்கியம் இல்லை, நம்ம நண்பர்களும் கொடுங்க, அவங்களும் பார்க்கட்டும் வீடியோஸ். ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க. அசல் ரூபாய் 4000க்கு ஆண்டு வட்டி வீதம் 5% ஒரு ஆண்டு என அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, இப்போ அசல் எனக்கு எவ்வளோ, 4000 ரூபா. எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். பட் என்ன பண்ணோம், அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை எத்தனை கண்டுபிடிக்கணும், 2 முறை நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கினால ஒரு ஆண்டுன்னு சொன்னால் எத்தனை பண்ணணும், 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். எனக்கு வட்டி எவ்வளோ, 5%. 5% அது ஆண்டுக்கு தான் 5, ஆண்டுக்கு தான் 5. அப்போ அரையாண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும், அதே பாதி ஆகுமா, ஆண்டுக்கு 5னா அரையாண்டுக்கு எவ்வளோ வரும், பாதி எவ்வளோ, 2.5%. ஓகே, அப்போ என்ன பண்ண, 2.5% என்ன பண்ணுவோம், 2 முறை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 4000, 4000 2% எவ்வளோ வரும், 1% 40, 2% 80. அப்போ 1% 40னா 1/2% எவ்வளோ வரும், 20. அப்போ எவ்வளோ வரும், 2% 80, 1/2 ஒரு 20 எவ்வளோ, 100. இப்போ 0014. ஓகேங்களா, அதே மாதிரி இதுலேருந்து என்ன பண்ணும், ஒரு 2% கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 முறையில் வட்டி கண்டுபிடிக்கணும், அப்படின்னா முதல் முறை கண்டுபிடிச்சேன், அப்போ இன்னொரு முறை கண்டுபிடிக்கணும். அப்போ 4100 2% எவ்வளோ வரும், 2% 82, 2% 82, 1/2 20.5, அப்போ எவ்வளோ வரும், 102.5. ஸோ கூட்டினா அப்படின்னா 2024. ஸோ 4202.5. ஸோ நம்ம கொஸ்டினாக கேட்டாங்க வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 4000லேருந்து எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 4202.5 தான் கிடைக்குது. ஸோ அப்போ வட்டி மட்டும், ஸோ இது வந்து அசல், அசல் 4000, மொத்த தொகை 4202.5. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ வரும், ரெண்டையுமே கழிச்ச வட்டி தானே, எவ்வளோ, 202.5. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் வந்து 202.5. ஸோ இந்த கொஸ்டின் இதுவரையும் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ பட் இந்த மாதிரி மெத்தட் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. ஓகே, கூம்பின் கன அளவு கேட்குறாங்க. கூம்பின் கனவு ஃபார்ம் பண்ணாது 1/3 r² h. ஓகே, 1/3னா அப்படியே போடலாம், பைனா 22/7, ஆர மதிப்பு கொடுக்கல, உயர மதிப்பு கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணும், ஆர மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் இருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும், இதில் இருந்தால் நீ ஆரம் கண்டுபிடிக்கணும். ஸோ 484 சுற்றளவு, 484 சென்டிமீட்டர் உள்ள சுற்றளவு அப்படின்னா சுற்றளவு ஃபார்ம் பண்ணாது 2/r 484. அப்போ 2 × 22/7 × r = 484. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, அப்படி அடியும், 1 2 2 இங்கே அடித்தா 2 4 2. அடுத்து என்ன பண்ணலாம், 1/22 22, 1/22 22, மீதி 2 1/22 22. அப்போ r = இந்த 7 வச்சு பெருக்கலாமா, அப்போ 7 × 11 77. ஓகேவா, அப்போ ஆறு மதிப்பெண்களும் 77. இதை அப்படி வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1/3 × 22/7 × 77 77 × 105. ஓகே, பாடிங்க, 1/7 11/7 77. 1 3 3 இங்கே அடித்தா 3 3 9, மீதி 1 15 5. ஸோ இப்போ கீழே எதுவுமே இல்லை, மேலே உள்ளது அப்படியே பெருக்கிறது தான். ஓகே பாருங்க, 22 11 பெருக்கு. ஓகேவா, 22 11 பெருக்கினால வரும், 2 4 2. ஓகேவா, அடுத்து 77 பெருக்கணும், 14 இங்கே 1, அடுத்து 28 1 29, மீதி 2, அடுத்து 14 16.
ஓகே. அதே மாதிரி அதே ரிப்பீட் ஆக போகுது, 16 9 4. ஸோ 4 13 இங்கே 1 போட்டால் 16, இங்கே 1 போட்டால் 8 1. ஸோ 18 ஆகிட்டு 564 என்ன பண்ணும், 35 பெருக்கணும். ஸோ இதை பெருக்கணும் எவ்வளோ வரும், 20 2 15 2 17 மீதி 1 31 3 40 43 3 மீதி 4 9. அடுத்து 12 1 10 1 18 1 19 1 21 25 2 5. ஸோ 0 9 1 2 15 6. ஸோ பிறகு வருது 652,190. 652,190. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ஸோ என்ன சார் இவ்வளோ தூரம் பெருக்க வேண்டியதுக்குன்னா கஷ்டம், நம்ம கண்டிப்பாக பெருக்கி தான் ஆகணும். நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆன்சருமே அதிகமான எண்ணிக்கையில் தான் இருக்குது, மொத்தம் 6 இலக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் பெருக்க தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெருக்கத்தை கொஞ்சம் ஸ்பீட் படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இரு கூம்புகளின் கன அளவு விகிதம் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்கள் விகிதம் என்ன? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடாக பார்க்கல, பட் இதோட மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம், இதோட மெத்தடில் நாம் பார்த்துருக்கோம் ஈஸியாக எப்படி ஆன்சர் பண்ணுறோம்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, கன அளவோடைய விகிதம் எவ்வளோ இருக்குது, 2:9. அடுத்து உயரத்தோட விகிதம் எவ்வளோ வரும், முதல் கூம்பின் உயரம் எப்படி இருக்கான், இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி. அப்போ இரண்டாவது கூம்பில் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி தான் இது இருக்கும். அப்போ இரண்டாவது கூம்பு 2 அப்படின்னா முதல் கூம்பின் உயரம் எவ்வளோ வரும், 1 தான் வரும். அப்போ முதல் கூம்பின் உயரம் இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி, இப்போ இங்கே 2 அதில் பாதி, இங்கே 8 அதில் பாதி அப்படின்னு வரும். அப்போ நான் 2 போகிறேன், இங்கே 1 போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம கனலோட விகிதம் எழுதியாச்சு, உயரத்தோட விகிதம் எழுதியாச்சு, அப்போ ஆரம். ஓகேவா, ஸோ ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம் கிடைக்காது, ஆரம் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி சார் அப்போ ஆன்சர் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு கீழே எப்படி பெருக்கும் கிளாஸா, 2 2 பெருக்குண்ணா 4, சருது மேலே பெருக்கும் கிளாஸா, 1 9 பெருக்குண்ணா 1. ஸோ 4:9 என்னது, 6 ஸ்கொயர் தான் 4:9. ஸோ நமக்கு என்ன தேவை, ஆரம் தேவை. ஓகேவா, 4:9 ஆன்சர் போட்டு போய்விடாது, நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஆரம் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு கீழே கிராஸ் அப் இருக்கணும், அடுத்து மேலே கிராஸ் அப் இருக்கணும். ஓகேவா, ஸோ கீழே கிராஸ் அப் இருக்கணும் 4, மேலே கிராஸ் அப் இருக்குனா 9. ஸோ 4:9 அடுத்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் பண்ணணும், ஏன்னா ஆர் ஸ்கொயர் மதிப்பு தானே இது. அப்போ ஆர் மதிப்பு எனக்கு வரும், 2:3 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அளவியலை பொறுத்த அளவுக்கு. ஸோ ஃபார்மட் டைப்பில் அப்ளை பண்ணால் ஃபார்மட் டைப் அப்ளை பண்ணிங்கன்னா, பட் விகிதமோ மடங்கோ கேட்டாங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட் பேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேகமாக ஆன்சர் பண்ணலாம், மிஸ்டேக்கும் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஆன்சர்னாது 2:3. ஸோ அப்போ நம்ம கிளாஸை பெருக்கும்போது என்ன தான் கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் தான் கிடைக்கும், அதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மெத்தடில் ஆல்ரெடி க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆரத்தை வச்சும் பார்த்துருக்கோம், உயரத்தை வச்சுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 12 உழவர்கள் ஒரு வயலை 49 உழுவர், 21 உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இப்போ பாருங்க, 12 உழவர்கள் ஒரு வயலை உழுவுறாங்க, எத்தனை நாள், 49 நாள். ஓகே, அடுத்து 21 உழவர்கள்னா எத்தனை உழுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ உழுவான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் குறையுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ என்னது ஆட்கள் நாட்கள் என்னது எதிர்மார்கள் தானே, அப்படி அடியும். ஸோ இங்கே எவ்வளோ வரும், ஃபர்ஸ்ட் இங்கே அடிப்போம், 4 3 12 7 3 21 1 7 இங்கே 7 7 49 4 7 28. ஓகேவா, அப்போ 21 சேர்ந்தானா 24 முடிப்பாங்க. அப்போ இவங்க எத்தனை வேலை பார்க்குறாங்க, 49 பார்க்குறாங்க. அப்போ இவங்க எவ்வளோ நாள் வேலை பார்ப்பாங்க, 28 தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நாள் வேலை வேலையை முடிக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ வேலை வேலை முடிக்கிறாங்க, 21 வேலை கம்மியாக முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ எனக்கு வேலைக்கு எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 குறையுது. ஸோ அதை 12 செஞ்சாங்கன்னா 49 ஆகுது. அப்போ 29 உழவர்கள் செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் முடிப்பேன்னு கேட்டால் ஆன்சர் 28 தான் கரெக்ட், பிரச்சனை கிடையாது. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, எத்தனை வேலை நாட்கள் குறையும் தான் கேட்குறாங்க. அப்போ ஆட்கள் அதிகப்படுத்தும் போது எனக்கு எத்தனை நாள் குறையுதுன்னு பார்க்குறேன்,
அப்ப அந்த 21 அந்த வேலையை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா 28 நாள் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன மொத்தமா 49 நாள் வச்சிருக்கேன், அப்ப 28 நாள் வந்து வேலை முடிச்சா நீ எத்தனை மிச்சமா இருக்கும், 21 நாள் மிச்சமா இருக்கும்ல. அப்ப எனக்கு வேலை எனக்கு எத்தனை குறையுது, 21 நாள் வேலை குறையுது, அதை மறந்துருப்பீங்க. ஓகேவா? அப்ப 21 உழவர்கள் அவ்வயலை எத்தனை நாட்கள் உழுது முடிப்பாருன்னு கொஸ்டின் கேட்கல. 21 உழவர்கள் சேர்ந்தாங்கன்னா எனக்கு எவ்வளவு நாள் வேலை குறையும், எவ்வளவு நாள் வேலையை முடிச்சுட்டு எனக்கு நாட்கள் மிச்சம் பண்ணி கொடுப்பாங்க, சார் தான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப இவங்க 21 பேர் சேர்ந்தாங்கன்னா 24 வேலையை முடிச்சிருவாங்க. இவங்க 49 நாள் எடுக்கிறாங்க, இவங்க 28 நாள் எடுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு நாள் வேலை குறைஞ்சது, 21 நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த வேலை குறைஞ்சிருச்சு. 21 நாள் வேலை எனக்கு குறைஞ்சி வச்சு அவ்வளவு. அப்ப 21 வேலை நாட்கள் எனக்கு குறையும், அவ்வளவுதான் ஆன்சர், ஆப்ஷன் செகண்ட். ஸோ கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து, ஒரு செயற்கைக்கோள் 7:16:26 தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது, இதனை வினாடிகளை கணக்கிடுங்க. ஸோ அனைத்தும் என்ன பண்ணும், வினாடிகள் எழுத போறோம். இப்ப பாருங்க, 7 மணி, அப்ப 7 × 60 அப்படின்னு போட்டா நிமிடம் மாறும், நிமிடத்தை திரும்பி 60 இருக்குன்னா வினாடி ஆயிரும். ஓகேவா? அப்ப 7 மணி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 60 × 60 பெருக்கணும். அப்ப இதனா அது வினாடி ஆயிடுச்சு. பிளஸ் அடுத்து 16 ரூபா, ஓகே, இது வந்து 7 மணி, அப்ப வினாடி மாத்தோம்னா 60 × 60 பெருக்கணும். ஓகே, அடுத்து 16 நிமிடம், 16 நிமிடம் அப்படின்னு என்ன பண்ணும், நிமிடத்தை வினாடி மாத்தினா 60 பெருக்கணும் எப்போதும். பிளஸ் அடுத்து 20 வினாடி, ஸோ 20 வினாடி அப்படி வச்சுக்கலாம், என்ன மாத்த தெரியும், வினாடி அப்படி தானே இருக்குது. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக பெருக்கு, 60 × 60 3600 × 7, ஓகே, 36 × 7 பாருங்க எவ்வளோ வரும், 752 × 20 பிளஸ் இங்கே 16 × 6 எவ்வளோ, 96 × 0 பிளஸ் 20. ஓகே, இப்போ எவ்வளோ வரும், அப்படியே நேராக கூட்டுங்க, அப்போ 25,200 × 60 ஸோ கூட்டினா 0, 8, 11 இங்கே 1, 6, 2 ஸோ ஆன்சரோ 26,180. ஸோ ஆப்ஷன் அவ்வளோதான். ஓகே, அப்போ மணியை வினாடியை மாற்றினா அப்படின்னா 3600 பெருக்கணும், நிமிடத்தை வினாடியை மாற்றினா அப்படின்னா 60 பெருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்ச ஆன்சரோ 26,180. ஸோ இந்த 25 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6-7 கொஸ்டின் வந்து பார்த்தா ஒரு ரிப்பீட்டட் அப்படியே கேட்டாங்க. இன்னும் பார்த்தா நிறைய கொஸ்டின் அதே மெத்தடில் கேட்டாங்க. இன்னும் சில கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம அந்த டைமில் யோசிச்சு ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ், ஸோ ரீசனிங் கொஸ்டின்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அவ்வளோ பெரிய கஷ்டமாக இல்லை, ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த 25 கொஸ்டினும் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி பேரில் 60 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த ஈஸியாக அடிச்சிருவே சார், 25 பிரச்சனையே கிடையாது, கன்ஃபார்ம் என்ன பண்ணலாம், 25 அடிச்சிடலாம், ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை வருதுங்களா. ஓகே, அப்போ இந்த சீரியஸை ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ உன் நண்பர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மட்டும் வீடியோ பார்த்தா, ஸோ உன் நண்பர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறி போகலாம்ப்பா. ஸோ நீங்கள் கேப் விட்டீங்க அப்படின்னா, ஸோ திரும்ப தொடர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் கேப் விடாதீங்க, கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த தகவலை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தா நிறையா பேர் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸும் கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.